Hi friends, இப்போ வந்து இந்த important points unit 8ல வந்து பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா role of Tamil Nadu in freedom struggle, சுதந்திர போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு. இந்த டாபிக்ல வந்து ஒரு 17 important points பார்க்கலாம். இந்த டாபிக் பாத்தீங்கன்னா நம்ம சிலபஸ்ல வந்து 4th டாபிக்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டி, நெக்ஸ்ட் சங்ககாலம், நெக்ஸ்ட் திருக்குறள். 4th டாபிக்கா இந்த டாபிக் இருக்கு. ஃபர்ஸ்ட், இந்த தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் மூமெண்ட்டு தான் வர்றதுக்கான ஆரிஜினே வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், அப்புறம் மெட்ராஸ் மகஜன சபா. ஸோ இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் தான். ஸோ மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் என்றது பார்த்திங்கன்னா 1852 கஜ்ரு லக்ஷ்மி நரசு ஸ்ரீனிவாசனார் இவங்களால் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் அதனுடைய கண்டினியூஷன் தான் பார்த்திங்கன்னா மெட்ராஸ் மகஜன சபா. இது வந்து 16th May 1884, இந்த இயர் வந்து ரொம்ப முக்கியம். எம் வீரராகவச்சாரி, பி அனந்தச்சார்லு, பி ரங்கையா இவங்களால் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. ஸோ தமிழ்நாட்டில் இந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் எல்லாருக்கும் ரீச் ஆக பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து எந்த டூல் யூஸ் ஆகிருக்குன்னா நியூஸ் பேப்பர், ஜேர்னல்ஸ், மேகசின்ஸ். இதில் வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ஜி சுப்ரமணியம், எம் வீரராகவச்சாரி இவங்களாம் சேர்ந்து தான் பார்த்திங்கன்னா தி ஹிந்து 1878 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சுப்பிரமணியம் என்றவர் வந்து சுதேச மித்ரன், இதை வந்து 1891 ஸ்டார்ட் ஆகி அது வந்து டெய்லி நியூஸ் பேப்பராக 1899 ஆகியிருக்கு. ஸோ இந்த இயர் தான் ரொம்ப முக்கியம். ஹிந்தி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, யார் ஸ்டார்ட் பண்ணாங்க, சுதேச மித்ரன், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். தேர்ட் பாயிண்ட்டு, ஸோ ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இந்தியா லெவலில் நமக்கு மாடரேட்ஸ் தான் வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும். ஆனால் தமிழ்நாடு லெவலில் நமக்கு வந்து அந்தளவுக்கு தெரியாது. பட் நம்ம புக்கில் சில நேம் தான் கொடுத்துருக்காங்க, இதை தான் பார்த்துக்கோங்க. விஎஸ் ஸ்ரீனிவாச சாஸ்திரி, பிஎஸ் சிவசுவாமி, வி கிருஷ்ணசுவாமி, கொஞ்சம் சாஸ்திரி சாமி இந்த மாதிரி தான் வருது பாருங்கள். அதுக்கப்புறம் ராவு, டிஎம் மாதவராவு, எஸ் சுப்பிரமணியர், டிஆர் வெங்கட்ராமனர், ஜிஏ நடேசன். ஸோ இவங்கள்லாம் வந்து தமிழில், அதாவது தமிழ்நாட்டில் வந்து மாடரேட்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தடுத்து ஃபார்ம் ஆன ஆர்கனைசேஷன் பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த லெவலில் பார்த்திங்கன்னா ஐஎன்சி வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அதில் வந்து தமிழ்நாட்டோட கான்ட்ரிபியூஷன் எல்லாதுமே இந்திய லெவலில் தான் இருந்திருக்கும். அதில் தமிழ்நாடு எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, அதுதான் வந்து நம்ம தமிழ்நாடு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். ஸோ ஃபர்ஸ்ட் செஷன் பார்த்திங்கன்னா பாம்பே 1885 நடந்திருக்கும். அதில் வந்து 72 டெலிகேட்ஸ் அட்டன் பண்ணியிருப்பாங்க. அதில் 22 வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெட்ராஸ்லேருந்து போயிருப்பாங்க. அண்ட் செகண்ட் செஷன் பற்றி நமக்கு புக்கில் அந்தளவுக்கு கொடுக்கல. 1886 தாதாபாய் நவ்ரோஜி ஹெட்டாக இருந்திருக்கார், கல்கத்தாவில் நடந்திருக்கு. அண்ட் தேர்ட் செஷன் பார்த்திங்கன்னா மெட்ராஸில் தான் நடந்திருக்கு 1887. இது வந்து மக்கீஸ் கார்டன், 1000 லைட்ஸ் அந்த ஏரியாவில் நடந்திருக்கு. இதோட ஹெட்டாக வந்து பத்ருதீன் தியாப்ஜி, ஒரு முஸ்லீம் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கார். ஸோ இதில் வந்து 607 கேண்டிடேட்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க. அதில் 362, அந்த 3 2s are 6. ஸோ 362 கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ்லேருந்து வந்திருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ 1885 ஐஎன்சி ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் 1905 பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், அது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட்டாக இருந்திருக்கும். ஸோ அதனுடைய விளைவாக தான் பார்த்திங்கன்னா சுதேசி மூமெண்ட் என்றது ஃபார்ம் ஆகியிருக்கும். அதில் வந்து நம்ம தமிழ்நாடு என்னென்ன தான் பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா, சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி, சுதேசி நீராவி ஊடுருவல் நிறுவனம், அதை வந்து வவு சிதம்பரனார் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா ரெண்டு ஷிப் வந்து வாங்கியிருக்காரு, கலியா அண்ட் லாவோ. இதை வந்து தூத்துக்குடி அண்ட் கொலம்போக்கு நடுவில் அவர் வந்து, அதாவது பிரிட்டிஷ் மட்டும்தான் அவங்க தான் இதெல்லாம் பண்ணணுன்றதை தாண்டி இவர் வந்து பண்ணியிருப்பார். ஸோ சுதேசினா என்னென்னா நமக்கான பொருளை நம்மளே உற்பத்தி பண்ணிக்கிறது தான். இதில் வந்து வவுசி, சுப்பிரமணிய சிவா இவங்க தான் பார்த்திங்கன்னா இன்னும் இந்த மில் ஒர்க்கர்ஸ்க்கான ஸ்ட்ரைக்கு, அதாவது பிரிட்டிஷ்ட வந்து கரெக்டாக வந்து அந்த இன்கம் வராமல் இருக்கிறதுக்காக ஸ்ட்ரைக் நடத்தியிருப்பாங்க. சிக்ஸ்த் பாயிண்ட், ஸோ மாடரேட்ஸ் வந்து எந்த அளவுக்கு உருவாகிட்டு இருந்தாங்களோ அதே அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட், டெரரிஸ்ட் அதெல்லாம் ஒவ்வொரு சைடு உருவாகிட்டு இருந்தாங்க. ஸோ 1904 பார்த்திங்கன்னா இந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனான பாரத மாதா சொசைட்டி, இதை வந்து நீலகண்ட பிரம்மச்சாரி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஸோ இதில் வந்து இவர்கிட்ட ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்தவர் பார்த்திங்கன்னா வாஞ்சிநாதன், இவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இவர் வந்து 17th June 1911 அன்னைக்கு மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷன் திருநெல்வேலியில் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் கலெக்டர் WD Ash அவர் வந்து சுட்டு கொண்டுட்டு அவரும் வந்து ஷூட் பண்ணி இறந்துருப்பார். ஸோ இதில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. பட் நம்ம வந்து இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ்ன்றதுனால ஸ்பெசிஃபிக்காக நிறைய இயர் இருக்கும்,
அதில் வந்து இந்த ஜூன் 19, 11, 17 இதுதான் வந்து ஸ்பெசிஃபிக்கானது, அதை தான் நான் வந்து இங்கே தரேன். பட் இதை மட்டும் படித்தா போதும் தான் கிடையாது. ஸோ சுதேசி மூமெண்ட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோம் ரூல் மூமெண்ட் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கும். அதை எடுத்து நடத்தினவங்க அன்னி பெசன்ட். ஸோ அன்னி பெசன்ட் ரிலேட்டடாக ரொம்ப முக்கியமானதான் பார்த்திங்கன்னா அவங்க எழுதின 2 books, ஹவு இந்தியா ராக்ட் ஃபார் ஃப்ரீடம், இந்தியா ஏ நேஷன் அண்ட் எ பேம்ப்ளெட் ஆன் செல்ஃப் கவர்மெண்ட்டு, சுதந்திரத்திற்காக இந்தியா எவ்வாறு செயல்பட்டது மற்றும் இந்தியா ஒரு தேசம் மற்றும் சுயராஜ்யம் பற்றிய ஒரு துண்டு பிரசுரம், இதான் அவங்களுடைய 2 books. அவங்களோட நியூஸ் பேப்பர் என்ன பார்த்திங்கன்னா நியூ இந்தியா அண்ட் காமன்வெல்த். அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு கோட் சொல்லியிருப்பாங்க, இதுவும் நமக்கு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, கீழ்ப்படிதலுடன் ஒரு ரயில் டீலக்ஸை விட சிறந்த காலை வண்டிகளின் பயணம் செய்வதே சுதந்திரம். இது வந்து அன்னி பெசண்டோட கோட்ஸ் தான், இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மெட்ராஸ் மகாஜன சபா மாதிரியே அடுத்ததாக ஃபார்மான ஒரு முக்கியமான ஆர்கனைசேஷன் என்ன பார்த்திங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி. இதனுடைய ஆரம்பம் வந்து பார்த்திங்கன்னா 1912 மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷனாக தான் சி நடேசனார் வந்து தொடங்கி வச்சிருப்பார். அதுக்கப்புறம் 1916 தான் பார்த்திங்கன்னா ஒரு மீட்டிங் நடந்திருக்கும், யார் யார்னா பி தியாகராயர், டிஎம் நாயர், சி நடேசனார். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் பண்ணி உருவாக்குறது தான் பார்த்திங்கன்னா இந்த சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், அதுதான் பின்னாடி ஜஸ்டிஸ் பார்ட்டியாக மாறும், தென்னிந்திய நல உரிமை கழகம். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து நடத்தின இந்த நியூஸ் பேப்பர் தான் பார்த்திங்கன்னா ஜஸ்டிஸ், இது வந்து இங்கிலீஷ். அதுக்கப்புறம் டிராவிடியன், இது தமிழ். ஆந்திரப்பிரகாசிகா, இது வந்து தெலுங்கு. ஸோ அந்த ஜஸ்டிஸ் நேம் தான் பார்த்திங்கன்னா இந்த தென்னிந்திய நல உரிமை கழகம், அதை வந்து நீதி கட்சியாக மாற்றியிருப்பாங்க இங்கிலீஷில் ஜஸ்டிஸ் பார்ட்டி. ஸோ ஒவ்வொரு சைடு பார்த்திங்கன்னா ஆர்கனைசேஷன் தமிழ்நாடு லெவலில் ஃபார்ம் ஆகிருக்கும், இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா இந்த ஆர்கனைசேஷன் எல்லாம் எப்படி வந்து இந்தியா லெவலில் உருவாகின மூமெண்ட்டில் வந்து கலந்துக்கிட்டாங்கன்றது, அதுதான் வந்து கான்ட்ரிபியூஷன். ஸோ ரௌலட் ஆக்ட் 1919 வந்து இதாக இருக்கும், அதை வந்து காந்தி வந்து பார்த்திங்கன்னா 6 April 1919 அப்போ இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருப்பார், அதாவது பிளாக் ஆக்ட் அப்படின்னு வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுறதுக்காக. இதில் வந்து தமிழ்நாட்டிலேருந்து யார் யார் தான் முக்கியமாக கலந்துக்கிட்டாங்கன்றது நமக்கு தெரியணும், ராஜாஜி, கஸ்தூரி ரங்கர், சத்யமூர்த்தி அண்டு ஜார்ஜ் ஜோசப். ரௌலட் ஆக்ட் போலவே 1919 கிலாஃபத் மூமெண்ட்டும் வந்து உருவாகியிருக்கும். ஸோ கிலாஃபத் மூமெண்ட் பார்த்திங்கன்னா இந்த சைஃபுதீன் கிச்லு, அதாவது அலி பிரதர்ஸ், அவங்களால ஸ்டார்ட் பண்ணப்பட்டது தான். இதை வந்து தமிழ்நாட்டில் வந்து ஹிந்துஸ் முஸ்லீம்ஸ் எல்லாருமே என்கரேஜ் பண்ணியிருப்பாங்க, அதாவது ஓவரால் இந்தியாவிலே. இதில் வந்து தமிழ்நாடு வந்து கிலாஃபட் டேனே செலப்ரேட் பண்ணுறாங்க 17 April 1920. இதில் வந்து தனித்தனியாக கான்ஃபரன்ஸ் எல்லாம் நடந்திருக்கு, இங்கெங்கே தான் பார்த்திங்கன்னா ஈரோடு, வாணியம்பாடி, இங்கெல்லாம் வந்து கிலாஃபட் மூமெண்ட்டுக்காகவே நிறைய கான்ஃபரன்ஸ், எஜுகேஷன் எல்லாமே நடந்திருக்கு. ஸோ 1919 கிலாஃபட் மூமெண்ட் ஸ்டாப் ஆகும், அதனுடைய கண்டினியூஷனாக பார்த்திங்கன்னா நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் வந்து ஃபார்ம் ஆகும், ஒத்துழையாமை இயக்கம். இதுக்கு காந்தி தான் வந்து தலைமை தாங்குறாரு. இது தமிழ்நாட்டு, இதில் தமிழ்நாட்டிலேருந்து யார் யார் தான் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ரொம்ப முக்கியம். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சி ராஜாஜி, அதுக்கப்புறம் பெரியார், இவங்க ரெண்டு பேரும் மெயினாக வந்து கலந்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ராஜாஜி கூட பார்த்திங்கன்னா இந்த யாக்குப் ஹாசன், இவர் வந்து முஸ்லீம் லீக் வந்து மெட்ராஸ் பிரான்ச்சில் வந்து ஃபவுண்டராக இருந்திருப்பார். ஸோ அவர் கூட ராஜாஜியும் சேர்ந்து இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் அப்போ ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஜென்ரலாகவே நமக்கு தெரியும், பெரியார் வந்து அவர் தோப்பில் இருந்த 1000 தென்னை மரத்தை வந்து கட் பண்ணி போட்டார், கல்லு காய்ச்சிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க, இதெல்லாம் முக்கியமானது. நெக்ஸ்ட்டு 12th point, வைக்கம் சத்தியகிரகம். ஸோ இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் இதெல்லாம் ஒரு சைடு போயிட்டு இருக்கும்போதே இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா இந்த வைக்கம் சத்தியகிரகம் நடந்திருக்கும். இது வந்து 1925 தான் பார்த்திங்கன்னா வைக்கம் கேரளாவில் ஒரு பிளேஸ், அங்கே ஒரு டெம்பிளில் நடந்த ப்ராஹிபிஷன், அதாவது எல்லாரையுமே வந்து தாழ்த்தப்பட்ட மக்களை தான் கோயிலில் வந்து என்ட்ரி பண்ண விடலை. ஸோ இதனுடைய ஒரு இது தான் பார்த்திங்கன்னா இந்த வைக்கம் சத்தியாகிரகம் என்றது. இதை வந்து தலைமை தாங்கி யார் நடாங்க பார்த்திங்கன்னா பெரியார் தான் நடத்தியிருப்பார், அதனால தான் இவர் வந்து வைக்கம் ஹீரோ அப்படின்னு சொல்கிறாங்க. பெரியார் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 3 to 4 லீடர்ஸ் வந்து அங்கே கேரளாவில் எடுத்து நடத்தியிருப்பாங்க, அவங்களோட நேமே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 13th point, சுராஜ் பார்ட்டி. இது வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும், 1923 சிஆர் தாஸ் அண்ட் மோதிலால் நேரு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. வந்து நோ சேஞ்சஸ் அண்ட் சேஞ்சஸ்னு பிரிஞ்சாங்க. நோ சேஞ்சஸ்னால் வந்து அதாவது நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் முடிகிற நோ சேஞ்சஸ்னு பிரிஞ்சாங்க. சிம்பிளாக எந்த பார்ட்டியும் ஃபார்ம் ஆகும், சிம்பிளாக வந்து பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக எப்பயும் மாறி,
ஆனால் ப்ரோ சேஞ்சஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட் கூட சப்போர்ட் ஆகி தன்னோட தேவையை நிறைவேற்றிக்கிறவங்களாக இருந்தாங்க. இதில் வந்து நோ சேஞ்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாஜி இவங்க தான் எப்போவுமே காந்தியன் ஃபாலோவர்ஸாக, அதாவது காந்தி என்ன சொல்கிறாரோ அதை ஃபாலோ பண்ணி தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கஸ்தூரி ரங்கர், எம்ஏ அன்சாரி இவங்கெல்லாம் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க, இவங்க நேமும் தெரிஞ்சுக்கோங்க. இதே ஸ்வராஜ் பார்ட்டியில் கலந்துக்கிட்டவங்க தான் யாரும் பார்த்திங்கன்னா எஸ் ஸ்ரீனிவாசனார், எஸ் சத்யமூர்த்தி இவங்கெல்லாம். இந்த நீல் சத்தியகிரகா இதுவும் முக்கியம். இது வந்து 1927 நடந்திருக்கும். இது வந்து இந்த நீல் ஸ்டாச்சு வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ண சொல்லி நடந்த போராட்டம் தான் இந்த நீல் ஸ்டாச்சு சத்தியகிரகான்றது. இதை வந்து தலைமை தாங்கினவர் சோமயாஜுலு, இவர் வந்து திருநெல்வேலியை சார்ந்தவர். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா இது வந்து ராஜாஜி பீரியடில் 1937 மெட்ராஸ் மியூசியமுக்கு மூவ் ஆகியிருக்கும். இந்த சைமன் கமிஷன் பைகாட்லேயும் பார்த்திங்கன்னா தமிழ் அபிஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா சைமன் கமிஷன் மெட்ராஸ்க்கும் வந்திருப்பாங்க 18 February 1929. அதுலேயும் தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹர்தல்ஸ் எல்லாமே நடந்து அவங்கள வந்து புறக்கணிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட். இதில் தமிழ்நாடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 13 April 1930 வேதாரண்யம் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் நடந்திருக்கும். 13 April to 28 April, கிட்டத்தட்ட ஒரு 16 days. இதில் வந்து கலந்துக்கின லீடர்ஸ் தான் யாரும் பார்த்திங்கன்னா ராஜாஜி தான் தலைமை தாங்கியிருப்பார். எக்ஸ்ட்ரா வந்து டிஎஸ்எஸ் ராஜன், ருக்மணி லக்ஷ்மிபதி, சர்தார் வேதரத்தினம், சி சுவாமிநாதனார், கே சந்தனம் இதை தவிர்த்தும் இன்னும் இருக்காங்க. ஏன்னா நமக்கு குரூப் ஒன் ஃபிலிம்ஸ்லேயும் ஒரு லேடி நேம் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அது எங்கே இருக்கு எனக்கு தெரியல, நான் நெட்லேயும் சர்ச் பண்ணி பார்த்தேன். அதை வந்து நீங்கள் கொஞ்சம் சர்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜில் வந்து நேஷ்னல் ஃப்ளாக் வந்து ஏற்றிருப்போம். ஸோ பாஷ்யம் அவர் தான் வந்து ஏற்றிருக்கார் 1932. அதுக்கப்புறம் கொடிக்காத்த கம்மரன் நம்ம வந்து சொல்லுவோம், ஓகே எஸ் ஆர் குமாரசுவாமி. ஸோ அவரும் வந்து இந்த சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட்டு அதனுடைய அந்த நேஷ்னல் ஃப்ளாகை ஏந்திட்டு போனதில் தான் அவரும் இறந்துருப்பார். அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து வெள்ளையனே வெளியேறு இயக்கம். August 8, 1942 அப்போ காந்தி வந்து ஒரு ஸ்லோகன் சொல்லியிருப்பார், டூ ஆர் டைன்னு. ஸோ அதுபடி தான் பார்த்தீங்கன்னா இந்த குவிட்டிங் ஜஸ்டர்கள். இதில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா மில் ஸ்ட்ரைக்கு, போலீஸ் ஃபயரிங்ஸ் இதெல்லாம் நடந்திருக்கும். அதை தான் என்னென்ன பிளேஸ்னு நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. பஹிங்கம், கர்நாடிக் மில்ஸ், மெட்ராஸ் போர்ட் ட்ரஸ்ட், ட்ராம்பே. ஸோ இந்த பிளேஸ் தான் வந்து தெரிஞ்சுக்கோங்க.